ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்களோட ராட்ஸ் பேசுறேன். இன்னைக்கு பக்ரீத் அண்ட் ராட்ஸ்ல இது ஆடி மாதம் இல்லையா, ஸோ ஆடி மாதம்கான ஸ்பெஷல் வீடியோ என்னன்னா ஒரு கோவில் பத்தின சிறப்பு வீடியோ. ஜஸ்ட் ஒரு குவிக் பைட்டை தான் இந்த வீடியோ நான் சொல்ல போறேன். ஆக்சுவலா எந்த கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா காளிகாம்பால் கோவில். காளிகாம்பால் கோவில், ஸ்ரீ காளிகாம்பால் கோவில், பாரிமுனை, பாரிஸ்ல இருக்கு இல்லையா, சென்னையில. அந்த கோவில் பத்தின குவிக் பைட் தான். டீடைல் வீடியோ டெஃபினட்டா போடுறேங்க. காளிகாம்பால் ரொம்ப சக்தி, பயங்கர பவர்ஃபுல் காடு. இன்னைக்கெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கலாம். அப்படி ஒரு அழகு, என்ன வேண்டினாலும் உங்களுக்கு அப்படி நடத்தி கொடுப்பா. திரும்ப திரும்ப வரணும், திரும்ப திரும்ப அவளை பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். காளிகாம்பாலை பார்த்தா அவ்வளோ ஒரு பிரசித்தி வாய்ந்த கோவில், அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம். டீட்டெயில் வீடியோ நான் போடுறேன், பட் இது குவிக் பைட்டல். ஜஸ்ட் நீங்கள் காளிகாம்பால் கோவில் பற்றி சில விஷயங்கள் தெரியாது இல்லையா, அதை பற்றின விஷயம் தான் சொல்ல போகிறேன். சென்னை பாரிமுனை, அதாவது பாரிஸ் பகுதியில் பழைய அடையாளங்கள் அப்படின்னு எடுத்துட்டா கண்டிப்பாக காளிகாம்பால் கோவில் ஒரு அடையாளமாக எப்போதுமே நிற்கும். ரொம்ப கூட்டம் வாய்ந்த நெரிசல் மிகுந்த இந்த பகுதி தம்புச்செட்டி தெருவில் இப்போதைக்கு வசிச்சுட்டு இருக்க காளிகாம்பால் ஆரம்ப நாட்களில் பீச் சைடு கடற்கரை ஓரமாக தான் வந்து காற்று வாங்கிட்டு இருந்தா, ரொம்ப நிம்மதியாக குடியிருந்தா அப்படின்னு சொல்லப்படுறது. ஆங்கிலேயர்கள் வரத்துக்கு முன்னாடி அந்த வங்கக்கடலை ஒட்டி ஒரு சின்ன மீனவ கிராமம் தான் அங்கே இருந்திருக்கு போல இருக்கு. ஸோ அந்த கிராமத்தோட கடவுளாக தான் காளிகாம்பாள் அங்கே இருந்திருக்கா. அவளுக்கு செந்தூரம் சாத்தி வழிபட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அதனால சென்னியம்மன் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கா. சென்னியம்மன், அதாவது சென்னியம்மன் குப்பம் அப்படின்ற பெயரை தான் கொஞ்ச நாள் கழித்து மருவி மருவி சென்னை அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு ஒரு கருத்தும் இருக்கு. விஸ்வகர்மா சமூகத்தினர், அதாவது இந்த நாயக்கர்கள்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் பார்த்தசாரதி பெருமாள் கோவிலோட திருப்பணிகளுக்காக சென்னையில் வந்து குடியேறின போது திருவண்ணாமலையிலேருந்து கல்லாம் எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஸோ அந்த கல்லை வச்சு தான் வந்து கட்டியிருக்காங்க இந்த ஆலயத்தை அப்படின்னு சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் 1640 ஆங்கிலேயர்கள் வந்து இந்த புனித ஜார்ஜ் கோட்டை பகுதியில் நிறைய பேர் வசித்து வந்துட்டு இருக்கும்போது, அங்கே வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது கோவில் வந்து கோட்டைக்குள்ளே வந்துடுது, ஃபோர்ட்டுக்குள்ளே வந்துடுது. ஸோ இப்படி கோட்டைக்குள்ளே வந்து வழிபட்டு கோட்டையம்மன் கோட்டையம்மன்ற பெயரும் அந்த காளிகாம்பால் கோவிலுக்கு இருந்திருக்கு. ஒரு அம்பாளுக்கு பேர் கோட்டையம்மன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கிலேய வணிகர்கள் ட்ரேட்லாம் பண்ணுறதுக்கு அப்போல்லாம் வருவாங்க இல்லையா, அவங்க கேட்டுக்கொண்டதோட பேர்னால கோட்டைக்கு வெளியே தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்டில் இடம் மாற்றி தரப்பட்டாள். அப்போ தான் அம்பாள் வந்து அங்கே குடியேறியிருக்கா. தம்புச்செட்டி தெருவில் உள்ள அங்கே வந்து கோவிலில் முத்துமாரி ஆசாரி அப்படின்றவர் தான் வந்து நிர்மாணிச்சிருக்காரு. இடம் மாறியதே தவிர பக்தர்களோட எண்ணிக்கை குறையலை. ஆதியிலேருந்து எப்படி அவளுக்கு கூட்டம் வந்து எல்லாரும் வேண்டிட்டு அவளோட சக்தி அவள் காமிச்சுட்டே இருந்தாலும் இன்னி வரைக்கும் அதே மாதிரி அது எதுவுமே மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. அம்மனை வழிபட்டு ஏராளமான பக்தர்கள் டெய்லி அங்கே வந்துட்டே தான் இருப்பாங்க. அப்படி ஒரு விஐபி வந்து பக்தர் வந்திருக்காரு யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி. அவரே காளிகாம்பாளை பார்த்து அவளோட பவரை பார்த்து மெய் செலுத்து போய் இங்கே பல தடவை வந்து காளிகாம்பாளை வேண்டிட்டு போயிருக்கா. சரிங்களா, இந்த குவிக் பைட் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இமீடியட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். See you, bye-bye, ta-ta, take care.